பேப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட. ஹரஹரணம் பார்வதி வதையே, ஹரஹரமாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜாய் ஸ்ரீ குரு மகராஜிக்கு ஜாய். ஷட்வக்ரம் த்வாதசபுஜம் த்ரிஷன்நயனபங்கஜம் ஸ்மேரவக்ரம் உதாராங்கம் விசித்திரமகுடோஜ்வலம் விராஜமானம் ரத்னாத்யதிவ்யசிங்காதனோத்தமே ஷடக்ஷரீ மந்திரசாரம் சுப்பிரமணியம் உபாஸ்மகே. மெய்யன்பர்களே, அமர்நீதி நாயனார் பிரம்மச்சாரியாகி வந்த சிவபெருமானிடம் அவருடைய தொலைந்து போன கோவணத்திற்கு சமமாக அவர் கொடுத்த மாற்று கோவணத்தை துடையிலே ஒரு பக்கம் வைத்து பல பொருள்களை எட்டும் அது துளையானது நேராக நிற்காமையினாலே தானும் தன் மனைவியும் தன்னுடைய மகனுமாக துடையில் ஏறி அதை சமப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறோம் என்று கூறினார்கள். இதில் ஒரு வேடிக்கை பாருங்கள். சிவபெருமான் பிரம்மச்சாரியாக வந்து தந்திலே இருந்த இரண்டு கோவணங்களிலே ஒன்றை அவிழ்த்து இவரிடம் பத்திரமாக வைக்கும்படியாக கொடுத்தார். அது ஈரமில்லாத காய்ந்த கோவணம். இப்போ இடையில வைத்திருப்பது ஈரமான கோவணம். இதற்கு எடை அதிகம். உலர்ந்ததை காட்டிலும் ஈரமானதற்கு எடை அதிகம். இந்த யுக்தியெல்லாம் அமர்நீதி நாயனார் சிந்தனை செய்யவில்லை. தான் தவறு இழைத்து விட்டோம், அதை அந்த யாரிடம் தவறு இழைத்து நாம் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறோமோ அவர் கூறியபடி நடக்க வேண்டும் என்கின்ற நீதி அவரிடத்திலே இருந்தது. அவர் உத்தரவிட்டவுடனே அந்த துடையில ஏறுவதற்கு முன்னாலே இங்கே அமர்நீதி நாயனார் பேசுகிறார். இந்த சரித்திரம் நிகழ்கின்ற இடம் திருநல்லூர். பஞ்சாட்சரத்தை ஓதினாராம். பரமேஸ்வரனுடைய நமசிவாய என்ற மந்திரத்தை பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கொண்டு ஏறுகிறார். அப்படி ஏறும் பொழுது வாயான பஞ்சாட்சரம், மனத்தால் அந்த ஊரில் இருக்கிற திருநல்லூர் இறைவனை நினைக்கிறார். மனம் வாக்கு, அடுத்து காயம் துடையிலே ஏறி செயல்படுகிறது. ஆக மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றும் ஒருங்க செயல்படுகின்றது. இதைத்தான் நாம் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுது சொல்கிறார் அவன், சிவனடியார்களுக்கு நாங்கள் இதுவரையிலும் செய்த தொண்டானது எந்த விதத்திலும் பழுது இல்லாமல் இருந்தால் இந்த துடையானது நேர் நிற்க என்பதா பேசினாராம். இந்த சபதம் சொல்வது போல சொல்கிறார் இங்கே. அதாவது இவங்க முழுவதும் ஏறினாங்க துடை சமானம் ஆச்சு என்பது மாத்திரம் அல்ல, அந்த தொலைந்து போய்விட்டது என்று அவர் சொன்ன வார்த்தையும் உண்மை என்பதை நிரூபிக்கிற இடம் இந்த இடம். வாக்கினால் மனத்தினால் மறுவுற்றேன் எனில் சினத்தியால் சுடுதியால் என்று புனத்துழாய் கணவர்க்கும் வணக்கம் போக்கினாள். கம்பநாட்டாழ்வார் கம்பராமாயணத்தில் சீதாமிராட்டி அக்னி பிரவேசம் பண்ணுவதற்கு முன்னாலே சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை. நான் வாக்கினாலேயோ மனத்தினாலேயோ தவறு இழைத்திருந்தால், காயத்தை சொல்லலை, அந்த அக்னியில் அந்த காயம் இறங்குகிறது, உடம்பு இறங்குகிறது, அதனால் நான் தவறு இழைத்திருந்தால் அக்னி பகவானே என்னை சுடு என்று அங்கே எதிர்மறையாக சொல்கிறார்.
உண்மையானது, அதில் எதுவும் தவறு இழைக்கவில்லை என்பது உண்மையானால் என்று அமர்நீதி நாயனார் பேசுகிறார். அந்த துறையிலே ஏறி நிற்கிறார், குடும்பம் முழுவதும் நிற்கிறது. இந்த துளை நேரானது என்று சேக்கிழார் சுவாமிகள் சொல்கிறார். பிரம்மச்சாரியாக வந்த அந்த சிவபெருமானுடைய வஸ்திரத்திற்கு சமமாக அமர்நீதி நாயனார் போன்றவர்கள் செய்த அரும் தொண்டுதான் சமானமாக முடியுமே தவிர வேறு எதுவும் ஆக முடியாது என்பதை காட்டுகின்ற இடம் இந்த இடம். இந்த சரித்திரத்தில் அமர்நீதி நாயனாரை பற்றியே தான் பேசிக்கொண்டு வந்தார் சேக்கிழார். அவர் இல்லற வாழ்க்கையை நடத்தினார், மனைவியோடு நடத்தினார், சிவனடியார்களுக்கு உணவு படைத்தார், திருமடம் புதுக்கினார், சிவன் திருக்கோயிலுக்கு வேண்டியவற்றை செய்தார், சிவனடியார்களுக்கு கௌபீனம் தானமாக கொடுத்தார் என்று பேசுகிறார். அப்பொழுதெல்லாம் அவருடைய மனைவியை பற்றியோ அல்லது மகனை பற்றியோ பெரிதாக எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் இந்த புண்ணியத்தில், சிவபுண்ணியத்தில் ஈடுபட்டு இந்த சமானமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும் பொழுது இதுவரையிலும் தனக்கு துணையாக இருந்த தன்னுடைய மனைவியையும் மகனையும் இந்த துறையில் ஏற்றுகின்ற காலத்தில்தான் நமக்கு முன்கொண்டு நிறுத்துகிறார். என்ன அர்த்தம் இதற்கு? ஒரு கைங்கரியம் சிவனடியார்களுக்கு செய்கிறோம் என்றால் அவர் கூட இருக்கக்கூடிய அவரோடு வாழ்பவர்களும் உடன் உறைபவர்களும் அந்த சிவபுண்ணியத்தில் ஈடுபட வேண்டும் என்பதை காட்டுகின்ற இடம் இந்த இடம். இவர்கள் இவ்வாறு ஏறினவுடனே துடை சமானமாயிற்று. ஆச்சரியப்படுகிறார், அந்த நிலையில துடையே விமானமாக மாறுகிறதாம். இங்கே கைலாகம் போகணும் இல்லையா, அந்த கைலாகம் போவதற்கு இந்த துடையே விமானமாக ஆகிறது. யாருடைய அருள்? சிவபெருமானுடைய அருள். வந்த பிரம்மச்சாரி மறைகிறார், ஆகாசத்திலே அசரீரியானது ஒடிக்கின்றது. அமர்நீதிய நீ செய்த சிவத்தொண்டின் பெருமை, சிவன் அடியார்களுக்கு செய்த தொண்டின் பெருமை அளவற்றது. நீ உன் குடும்பத்துடன் இந்த துடையிலே இருக்கக்கூடிய மூவருமாக என்னுடைய பதத்தை வந்து அடைந்து என்னுடைய பக்தியிலே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருப்பாய். நீ உலகத்தாருக்கு ஒரு உதாரணமாக விளங்குவாய் என்று அருளினார். எதுவே எனவே நாம் எந்த செயலை செய்தாலும் அதை அமர் நீதியோடு விருப்பத்தோடு தர்மத்தோடு செய்ய வேண்டும் என்பதையும் அறிகிறோம். நன்றி, வணக்கம்.